ப்ளஸ் டூ வரலாறு பாடம் எழுதியிருக்கும் மாணவ செல்வங்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். பாடம் 9 பாருங்கள், ஐந்தாண்டு திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அந்த 9வது பாடத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னென்னு பாருங்கள். அதில் இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டங்கள்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது பாருங்கள், அந்த ஹெட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஓர் புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல் அப்படிங்கிற பாடத்தில் ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படிங்கிற டாபிக் மட்டும் பார்க்க போகிறோம். இதில் புக்கில் இருக்கக்கூடியதை நான் அப்படியே வாசிக்கிறேன். உங்களுக்கு 2 தடவை நல்ல வீடியோ நான் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு அதில் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, புக்கில் இருக்கிறதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் மேட்ச்லெஸ்ஸாக தான் இருக்கும். இருந்தாலும் பாருங்கள், ஐந்தாண்டு திட்டங்களின் மூலமாக வளர்ச்சிக்கு திட்டமிடுவதில் இந்தியா சோவியத் யூனியனின் முன் உதாரணத்தை பின்பற்றியது. பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான திட்டங்களை வடிவமைப்பதற்காக 1950 திட்டக்குழு, பிளானிங் கமிஷன் சொல்கிறோம் இல்லையா, அதான் திட்டக்குழு நிறுவப்பெற்றது. ஒவ்வொரு திட்டமும் பொருளாதாரத்தின் செயல்பாடுகளையும் எதிர்கால வளர்ச்சிக்கு கிடைக்கப்பெறும் மூல வளங்களையும் மதிப்பீடு செய்தது. அரசாங்கத்தின் முன்னுரிமைகளுக்கு ஏற்றவாறு இலக்குகள் நிர்ணயம் செய்யப்பட்டன. வேளாண்மை, தொழிலகம், ஆற்றல், சமூகத்துறைகள் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் முழுமையான பொருளாதார வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு பல்வேறு துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டன. தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குவது திட்டமிடலின் அடிப்படை நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது. 1951-56 வரையிலான காலப்பகுதி 1வது 5ஆண்டு திட்டத்திற்கானது. இதுவரையிலும் 12 5ஆண்டு திட்டங்கள் நிறைவேறியுள்ளன. இவை தவிர 1966-1969 வரை 3 ஓராண்டு திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு திட்டத்திற்காக முன்மொழியப்பட்ட முதலீடு, பொதுத்துறை, தனியார் துறை ஆகிய 2 துறைகளுக்குமான முதலீடுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டது. 1வது 5ஆண்டு திட்டத்திற்காக முன்மொழியப்பட்ட மொத்த முதலீடு ரூபாய் 3870 கோடிகள் ஆகும். 11வது 5ஆண்டு திட்டத்தில் இது 36.44 லட்சம் கோடிகளை தாண்டியது. 60 வருடங்களுக்கு குறைவான காலப்பகுதியில் இந்திய பொருளாதாரம் எந்த அளவிற்கு வளர்ந்துள்ளது என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. 2வது மற்றும் 6வது 5ஆண்டு திட்டங்களுக்கும் இடைப்பட்ட காலத்தில் மொத்த திட்ட முதலீடுகளில் பொதுத்துறையின் பங்கு 60 முதல் 70 விழுக்காடு வரை இருந்தது. அதன் பின்னர் பொதுத்துறையின் பங்கு படிப்படியாக குறைந்து மொத்த திட்ட முதலீட்டில் தனியார் துறை ஆதிக்கம் செலுத்த தொடங்கியது. 1வது 5ஆண்டு திட்டம், அதாவது 1951-56 வரையில் உள்ள திட்டம் 1வது 5ஆண்டு திட்டம் எனப்படுகிறது. 1வது 5ஆண்டு திட்டம் வேளாண்மையை வளர்ப்பதிலும் குறிப்பாக வேளாண் உற்பத்தியிலும் கவனம் செலுத்தியது. மொத்த முதலீட்டில் 31 விழுக்காடுகள் வேளாண்மைக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் ஒதுக்கப்பட்டது. இதற்கு பின்னர் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. மொத்த முதலீட்டில் வேளாண்மைக்கான பங்கு 20 விழுக்காட்டிற்கும் 24 விழுக்காட்டிற்கும் இடையே இருந்தது. 11வது 5ஆண்டு திட்டத்தில் இது 20 விழுக்காட்டிற்கும் குறைவாக இருந்தது. பொதுவாக மகளனோ பிஸ் திட்டம் என அறியப்பட்ட 2வது 5ஆண்டு திட்டம் 1956-61 பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கு கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது. 1வது திட்டத்தில் 6 விழுக்காடாக இருந்த தொழில்துறையின் பங்கு 2வது திட்டத்திற்கு பின்னர் 24 விழுக்காடாக இருந்தது. ஆனால் இப்பங்கு 6வது திட்டக்காலம் முதல் குறைந்து கொண்டு வருகிறது. ஒருவேளை பொதுத்துறையில் செயல்பட வேண்டிய முக்கிய முதலீடுகள் நிறைவேற்றிருக்கலாம். எரிபொருள் மின்சக்திக்கான முதலீட்டு ஒதுக்கீடு 1வது 4 திட்டங்களில் மிக குறைவாக இருந்தது. இதனால் நாட்டில் பெருமளவு மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டது. 1வது 2 திட்டங்களும் ஓரளவிற்கு மிதமான 4 விழுக்காடு வளர்ச்சியை இலக்காக கொண்டிருந்தன. இதை பொருளாதார நிபுணர்கள் இந்து வளர்ச்சி விகிதம் என அழைத்தனர். இந்த வளர்ச்சி விகிதங்கள் அடைபட்டதால் அவை வெற்றி பெற்ற திட்டங்களாக கருதப்பட்டன. பின்வந்த திட்டங்களில் பல்வேறு காரணங்களால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைய இயலவில்லை. 4வது திட்டத்திலிருந்து வறுமை ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. இதனால் திட்டமிடும் செயல்பாட்டில் சமூக நோக்கங்களும் இணைக்கப்பட்டன. 6வது திட்டக்காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வளர்ச்சி இலக்குகள் அடையப்பட்டன. 8வது திட்டக்காலத்தில் பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்டது. அப்போதிலிருந்து வளர்ச்சி விகிதமானது 7 விழுக்காடுகளுக்கு அதிகமாகவே உள்ளது. அனைவரையும் உள்ளடக்கிய நியாயத்துடன் கூடிய நீண்டகால வளர்ச்சிக்கு அது முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் 5ஆண்டு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து நேர்மறை மற்றும் எதிர்மறையான மதிப்பீடுகளும் உள்ளன. சாதனைகள்: பொருளாதாரத்தை விரிவுபடுத்துதல்,
தேசிய வருமானத்திலும் தனிநபர் வருமானத்திலும் குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி, தொழிற்சாலையின் உற்பத்தி அதிகரிப்பு, வேளாண்மையில் நவீன இடுபொருட்களை பயன்படுத்துவது அதிகரித்ததுடன் வேளாண் உற்பத்தியும் அதிகரித்தது. அதிக அளவில் பன்முகப்படுத்தப்பட்ட பொருளாதாரம் வளர்ச்சி இருந்தது. மாணவர்களே, 5 திட்டங்களுக்குள்ள இருந்த முக்கியமான கருத்துக்கள் அத்தனையும் நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை வந்து படித்து காமிச்சிட்டேன். இதை திரும்ப திரும்ப இந்த வீடியோ போட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதிக்கிங்க. திரும்ப திரும்ப வீடியோ போட்டு பாருங்கள். சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய சேனலுடைய நேம். பழைய வீடியோக்கள் நிறைய இருக்குது. 1, 2, 4 வகுப்பு, 5 வகுப்பு போடுற சின்ன மாணவர்கள் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். 7 வகுப்பு, 9 வகுப்பு, 10 வகுப்பு வீடியோக்கள்லாம் இருக்குது. +1 இப்போ படிச்சுட்டு கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோக்கள் ரொம்ப உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என நம்புகிறேன். ஏன் கேட்டால் உங்கள்கிட்ட +2 புக்கு இல்லை இல்லையா, அதனால் இந்த வீடியோ போட்டு பார்த்துக்கிட்டு இப்போருந்தே படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். +2 நல்ல மார்க் வாங்கலாம். இல்லை பாருங்கள், நல்லா புக்கில் திரும்ப திரும்ப நான் காமிச்சிருப்பேன், நல்லா படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த 5 திட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது நீங்கள் பிஜி போகிறவர்களுமே இந்த கொஸ்டின் கேட்பாங்க. பிளானிங் கமிஷன் சொல்லக்கூடியது முதல் 5 திட்டம் நம் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான திரு ஜவஹர்லால் நேரு அவர்களால் திட்டக்குழு அமைக்கப்பட்டு போடப்பட்டது. முதல் 5 திட்டத்தில் வேளாண் மிகுதான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதை பற்றிய ஒரு வீடியோ தான் இது. திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு இதற்குடைய விஷயங்களை எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். அதுக்கப்புறம் உங்களுக்கு +2 வரும்போது எளிமையாக இருக்கும். +1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இப்போ படிச்சுட்டு இருக்கிற +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸாக அந்த வீடியோ போட்டு கேட்டுட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு மனசில் பதியும். அதனால தான் அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் புக்கை நீங்கள் கையில் வச்சுட்டே இருந்தே இல்லையா, நைட் ஹவர்ஸில் கூட ரிலாக்ஸாக அந்த வீடியோ போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக மனசில் பதிஞ்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க, பாதுகாப்பாக வீட்லேயே இருங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் முக்கியமான ஒரு குவஸ்டின் ஆன்சரோட பார்க்கலாம். பை.